அன்னைக்கு ஒரு நாள் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் போனப்போ நான் பீஸா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தீங்க. என்னடா அது குகை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அது அடுப்பு. என்னங்க இதில் இந்த அடுப்பில் என்னங்க பண்ணுறீங்க கேட்டால் பீஸாவில் தான் வேக வைப்பேன்னு சொன்னாங்க. சரி நமக்கு ஒரு பீஸா போடுங்கன்னு சொன்னோடனே பன்னீர் பீஸா கேட்டிருந்தோம் நம்ம. அவங்களும் பன்னீரெலாம் கட் பண்ணிட்டு பீஸாக்குன்னு ஒரு மாவு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நல்லா திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு அதுக்கடுத்து அவங்க டொமேட்டோ சாஸ் போட்டு டொமேட்டோ சாஸை ஃபுல்லாக போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சீஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்ட பன்னீரை எடுத்து உள்ளே போட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது மேலே போட்டுட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சம் சீஸ்லாம் போட்டாங்க. சீஸ்லாம் போட்டு இவ்வளோ பெரிய தோசை கரண்டி எங்கேருந்தான் வச்சுட்டு வந்தாங்க தெரியல. அந்த தோசை கரண்டி எடுத்து உள்ளே அந்த அடுப்பு உள்ள பீஸா கொண்டு போய் வச்சுட்டாங்க. என்னடா அது பக்கத்தில் வைக்கிறீங்க எப்படி வேகும்னு கேட்டேன். இல்லைப்பா அது வெந்துடும், ஒரு 5 to 10 minutes வெந்துடும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரி 5 to 10 minutes வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய தோசை கண்டியாலே அதை வெளில எடுத்துகிட்டு அவங்க ஒரு பிளேட்டில் போட்டாங்க. பிளேட்டில் போட்டு பீஸா கட் பண்ணுறதுக்காக ஒரு இது வச்சுருக்காங்க, நைஃப் மாதிரி அதை வச்சு கட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. அந்த பிளேட்டில் போட்டுட்டு சீசனிங் பாக்கெட்லாம் வச்சு கொடுத்தாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த பக்கம் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.